ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மஞ்சுஸ் மேஜிக்கல் ஒர்க்ஸ். இன்னைக்கு நம்ம ஃப்ரெஞ்ச் நாட், லாங் ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போறதுன்னு பார்க்கலாம். அது ரொம்ப ரொம்ப ஈஸியா போட்டலாம். வாங்க எப்படி போறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு இந்த மாதிரி பெரிய கையூசி வந்து எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரே கலர்ல ரெண்டு சில்த்ரெட் கோன் எடுத்திருக்கேன். இப்ப இந்த சில்த்ரெட்டை வந்து நம்ம எட்டு நூலா வந்து எடுத்துக்கணும். அப்ப அதை வந்து நம்ம நீடில கோர்த்தோம்னா ஒரு சைட்ல எட்டு இருக்கும், இன்னொரு சைட்ல எட்டு இருக்கும். டோட்டலா வந்து நமக்கு 16 நூல் வந்து கிடைக்கும். இப்ப வந்து இத வந்து நீடில வந்து பொறுமையா கோர்த்துக்கணும், சிக்கு விழாம கோர்க்கணும், பொறுமையா கோருங்க. லென்த் வந்து கொஞ்சம் சின்னதாவே யூஸ் பண்ணுங்க. ரொம்ப பெருசா யூஸ் பண்ணீங்கன்னா சிக்கு விழுந்துட்டே இருக்கும். பொறுமையா கோர்த்ததுக்கு அப்புறம் நம்ம நாட் போட்டு எக்ஸ்ட்ராஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்ப நீடில வந்து கிளாத் கடி இருந்து இன்செர்ட் பண்ணி மேல வந்து பொறுமையா த்ரெட்டை வந்து எடுத்துக்கலாம். எல்லா த்ரெட்டையும் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து த்ரெட்டை இந்த மாதிரி நல்லா டைட்டா ரொட்டேட் பண்ணிக்கணும். நல்லா சுத்துனதுக்கு அப்புறம் நீடில வந்து இந்த மாதிரி த்ரெட் மேல வச்சுட்டு த்ரெட்டை வந்து இப்ப நீடில் மேல ஒரே ஒரு சுத்து சுத்திக்கணும். இப்படி சுத்தினதுக்கு அப்புறம் நம்ம எங்க வந்து நீடில வெளியே எடுத்தோமோ அது கிட்டயே வந்து நீடில இன்செர்ட் பண்ணி அடியில வந்து நீடில வந்து பிடிச்சு இழுக்கணும். அடியில நீதில வந்து இழுக்கிறப்ப மேல இருக்க த்ரெட்டை வந்து நம்ம கையில இருந்து விட்டுறவே கூடாது. நம்ம வந்து த்ரெட்டை இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணணும். இந்த மாதிரி நான் எரமரத்துல காட்டின மாதிரி பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கவே கூடாது. நம்ம வந்து நீதில அடியில இழுக்கும் போது த்ரெட்டு வந்து நல்லா டைட்டா இருக்கணும். எல்லா த்ரெட்டும் வந்து ஒன்னா இருக்கணும். அப்பதான் நமக்கு சிக்கு இல்லாம இருக்கும். லாஸ்ட் வரைக்குமே நம்ம த்ரெட்டை வந்து ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி கீழே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு இருக்கணும். கிட்ட வந்ததுக்கு அப்புறம் நம்ம விட்டுட்டோம்னா நமக்கு அழகான ஃப்ரெஞ்ச் நாட் கிடைச்சிரும். சிலர் வந்து த்ரெட்ல கம் தடவிட்டு ஃப்ரெஞ்ச் நாட் போடுவாங்க. அந்த மாதிரி போடாதீங்க, சில்த்ரெட் கலர் வந்து மாறிடும். லாங் ஃப்ரெஞ்ச் நாட் பாக்கறதுக்கு முன்னாடி இன்னொரு டைம் ஃப்ரெஞ்ச் நாட்டே பாத்திரலாம். கிளாத்ல இருந்து நீடில வந்து அடியில இன்செர்ட் பண்ணி த்ரெட்டை வந்து பொறுமையா வெளியே எடுத்துக்கிறோம். பொறுமையா எடுக்கணும், சிக்கு இல்லாம எடுக்கணும். எடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி த்ரெட்டை வந்து நல்லா ரொட்டேட் பண்ணிக்கணும். ரொட்டேட் பண்றதா ரொம்ப முக்கியம். ரொட்டேட் பண்ணதுக்கு அப்புறம் நீடில வந்து இந்த மாதிரி த்ரெட் மேல வச்சுட்டு த்ரெட்டை ஒரே ஒரு சுத்து சுத்திக்கணும். நீடில த்ரெட் மேல வச்சுக்கணும், த்ரெட்டை வந்து ஒரே ஒரு சுத்து சுத்திக்கணும். சுத்திட்டு நம்ம வந்து எங்க வந்து த்ரெட்டை வெளியே எடுத்தோமோ அது கிட்டயே வச்சு நீடில வந்து இன்செர்ட் பண்ணணும். இன்செர்ட் பண்ணிட்டு நீடில வந்து அடியில வந்து இழுக்கணும். இழுக்கும் போது த்ரெட்டை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி இழுக்கணும். நல்லா டைட்டா பிடிச்சி இழுத்துட்டோம்னா நமக்கு வந்து அழகான ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கிடைச்சிரும். இனி வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போறதுன்னு பாக்கலாம். லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டும் இதே மாதிரிதான். நீடில வந்து வெளியே எடுத்துக்கிறோம். த்ரெட்டை ஃபுல்லா வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் த்ரெட்டை வந்து நல்லா ரொட்டேட் பண்ணிக்கணும். ரொட்டேட் பண்ணிட்டு நீடில வந்து த்ரெட் மேல வச்சுட்டு அதே மாதிரி த்ரெட்டை சுத்திக்கணும். சுத்திட்டு கிட்டயே வந்து நீடில இன்செர்ட் பண்ணாம நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சு நீடில வந்து இன்செர்ட் பண்ணணும். நமக்கு எவ்வளோ லாங்கா வேணுமோ அவ்வளோ லாங்கா வச்சு நீடில இன்செர்ட் பண்ணி நீடில வந்து அடியில் இழுத்துட்டோம்னா நமக்கு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கிடைச்சிரும். நீடில வெளியே எடுத்துக்கிறோம், த்ரெட்டை ஃபுல்லா வெளியே எடுத்துக்கிறோம், த்ரெட்டை நல்லா ரொட்டேட் பண்ணிக்கிறோம். த்ரெட்டு மேல நீடில் வச்சு ஒரே ஒரு ரொட்டேட் பண்ணிட்டு நீடில தள்ளி வச்சு நம்ம கிளாத்ல இன்செர்ட் பண்ணி நீடில வந்து அடியில் இழுத்துக்கிறோம். அவ்வளவுதான் நமக்கு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கிடைச்சிரும். பிளவுஸ்ல எல்லாம் வந்து ஃபில்லிங்காக ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ரொம்ப நெருக்க நெருக்கமா போடணும். கான்ட்ராஸ்ட் கலர்ல வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போடுங்க. அடியில் இருக்க பிளவுஸ் கலர் வந்து தெரியாத அளவுக்கு நெருக்கமா போடுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நெருக்கமா போடுறோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு டிசைன் வந்து பார்க்க அழகா இருக்கும். இப்ப நான் இந்த பிக்சர்ல காட்டியிருக்கேன் பாருங்க, ஃப்ரெஞ்ச் நாட் எவ்வளவு நெருக்க நெருக்கமா போட்டிருக்கேன்னு. இந்த மாதிரிதான் நீங்க பிளவுஸ்ல போடணும். அப்பதான் வந்து உங்களுக்கு பார்க்க வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆரியில பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் எல்லா ஸ்டிச்சஸும் வந்து ஈஸியா வந்து ஆன்லைன்லயே கத்துக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா எங்க சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.